வெல்கம் சார், ஆர்டர் ப்ளீஸ். நான் சொல்றேன், ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு. ஓகே சார். நான் ஃபிகர் டா மச்சான், குடுத்து வச்ச மாட்டான் அவன். அத்தான், ஏன் ஒரு மாதிரி இறுக்கமாவே இருக்கீங்க? கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு பேசலாம்ல. என்ன பேச சொல்ற? இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன் அடிக்கிற மாதிரி பேசுறீங்க? நிலா, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நாம இப்ப தனியா வெளியே வந்திருக்கோம், உனக்கு வேணுங்கறத நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடு. இப்படி பட்டும் படாம நடந்துக்கதா அத்தை நம்மள சந்தோஷமா வெளியில அனுப்பி வச்சாங்களா? நிலா, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை அம்மாவுக்கு தெரியாது, ஆனா உனக்கு தெரியுது இல்ல? அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கொஞ்சம் கோலாவிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்பு. இதுக்கு எதுக்கு நான் உங்க கூட உட்காந்து சாப்பிடணும்? நான் தனியாவே சாப்பிட்டுக்கிறேன். நிலா, என்ன மச்சான், நான் வந்ததை கூட கவனிக்காம அப்படின்னு சின்சியரா யோசிச்சுக்கிட்டு இருக்க? காலையில சிவானி மேடம் பேசினது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன். அவங்கதான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டு மும்பை போகணும்? அவங்க மனசுல எவ்வளவு துக்கம் இருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க? அவங்க நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கடா. என்ன கஷ்டமா இருக்கு? என்ன மச்சான், நீ ஃபீல் பண்றத பார்த்தா நீயும் அந்த சிவானி கூடவே டிரான்ஸ்பர் வாங்கிட்டு மும்பைக்கே போயிடுவ போலயே. என்ன சார், அந்த சிவானி மேடமை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு உங்களுக்கு மனசே வரலையா? எங்க இவன் தான் லூஸ் மாதிரி கிண்டல் பண்றானா? நீங்களுமா? பாவுங்க அவங்க, இவ்வளவு நாள நம்ம கூட பழகிட்டு இப்ப திடீர்னு பிரிய போறத நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்காதா? சரி சரி, டென்ஷன் ஆகாத. சிவானி நம்மள விட்டு பிரிய போறத நினைச்சா உன்ன மாதிரி எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதுக்கு என்ன பண்றது? நாம வேண்டான்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே. தென்றல் மேடம், உட்காருங்க. எதுக்கு ஸ்கூல் பசங்க மாதிரி அப்பப்ப எழுந்துக்கிறீங்க? தென்றல், அது சித்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க பெர்மிஷன் தரணும். என்ன ஹெல்ப்? அது எப்படியும் ஒரு 2-3 நாள்ல நான் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு மும்பைக்கு கிளம்பிடுவேன். போகும்போது என்னோட சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் நானே பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுவேன். ஆனா ஃபர்னிச்சர், டிவி இந்த மாதிரி பெரிய பொருள் எல்லாம் நான் போனதுக்கு அப்புறம் சித்து பேக் பண்ணி என்னோட மும்பை அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கணும். என்ன தென்றல் யோசிக்கிறீங்க? சித்து எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணலாம்ல? ஐயோ மேடம், என்ன மேடம் நீங்க, இதுக்கெல்லாம் நீங்க கிட்ட பெர்மிஷன் கேக்கலாமா? நாங்க எல்லாருமே உங்களோட ஸ்டாஃப் தான், நீங்க எங்களோட ஹையர் அபிஷியல். அந்த வகையில உங்களுக்கு சர்வீஸ் பண்றதும் எங்க வேலை தானே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மேடம், நீங்க மும்பைக்கு போன மறுநாளே சித்து உங்க அத்தனை திங்ஸையும் பேக் பண்ணி மும்பைக்கு அனுப்பி வச்சிருவான். தேங்க்யூ தென்றல். என்ன பண்ணிட்டு இருக்க? கையில தானே காயம், நீ எதுக்கு இங்கெல்லாம் மருந்து தடவிட்டு இருக்க? இரு மாதிரி பறந்து பறந்து சண்டை போட்டீங்க, அதனால உங்க உடம்புல எங்கெங்கெல்லாம் அடிபட்டு இருக்குமோ. இது பெரிய காயம், அதனால கணக்கு தெரியுது. ஆனா நீங்க ஆக்ரோஷமா சண்டை போட்டீங்கல்ல, உங்களுக்கு உடம்பு முழுக்க உள்காயம் இருக்கும். அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதுல்ல. அதான் நான் எல்லா இடத்துலயும் மருந்து தடவுறேன், நீங்க அமைதியா இருங்க. Thank you.
என்னத்த அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இதுதான் எதிர்பார்த்த. இவரு கண்டிப்பா என்கிட்ட சாரி கேப்பாருன்னு நினைக்கிறேன். உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? திரும்ப திரும்ப எனக்கு தோல்வியையும் அவமானத்தையுமே கொடுக்கறியே. நிலாவை என் பேரனுக்கு கட்டி வச்சதுலயும் எனக்கு சாதகமா எதுவுமே நடக்கல. அந்த விஷயத்திலயும் நான் தோத்துதான் போனேன். இப்ப தென்றல் கல்யாணத்தையாவது நான் நினைச்ச மாதிரி நிறுத்திடலான்னு தானே? அந்த சிவானி கூட கூட்டு சேர்ந்து நான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தேன். ஆனா அதுலயும் எனக்கு நீ அவமானத்தையே கொடுத்துட்டியே. எல்லா பக்கமும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நான் இப்ப நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்கே நியாயமா? நியாயம் தானே மாமியாரே. மாமியாரே நில்லுங்க. எங்க போறீங்க? வழக்கமா என்ன எங்க பார்த்தாலும் வலிய வந்து வம்பிழுப்பீங்க. இப்ப என்னடா என்ன பார்த்ததும் பட்டுன்னு கிளம்புறீங்க? என்ன பேச்சு வரலையா? எப்படி வரும்? எங்க கிட்ட எல்லாம் சரிசமமா நின்னு பேசுற அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்கணும்ல. இப்பவும் உங்களால இப்படி எல்லாம் சவுண்ட் கொடுக்க முடியுதுல்ல? நான் தெரியாமதான் கேக்குறேன், நீங்க மனுஷிதானா இல்ல மனுஷி ரூபத்துல இருக்கிற மிருகமா? சும்மா கத்தாதீங்க. அப்புறம் நீங்க பண்ண காரியத்தை நான் கத்தி சொன்னா கோயிலுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் உங்களை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அசிங்கப்படுத்திடுவாங்க. நீங்க செய்யறதெல்லாம் தப்பு தப்பான காரியம், ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சாமி கிட்ட வந்து நீ ஏன் என்ன சோதிக்கிற, ஏன் தொடர்ந்து எனக்கு அவமானத்தை கொடுக்கறன்னு நியாயம் கேட்டுட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கே ஒரு மாதிரியா இல்ல? ஏய் சொல்லுங்க மேடம். சிவானியை பார்க்கணும். அவங்க இன்னும் ஆபீஸ்க்கு வரல மேடம். ஓகே தான். எப்ப வருவா? தெரியல மேடம். இத சொல்றதுக்கா நீங்க உட்கார்ந்திருக்க? என்ன முடிக்கிற? சீக்கிரமா சிவானிக்கு போன் பண்ணி அவ எப்ப வருவான்னு கேளு. ஆ ஓகே மேடம். என்ன மேடம், இன்னும் சிவானி கிட்ட நீங்க பேச்சுவார்த்தையில தான் இருக்கீங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்குடே? சிவானி இங்க எப்ப வருவான்னு அத மட்டும் சொல்லு. அவங்க இனிமே இங்க வரவே மாட்டாங்க. ஏன் வரமாட்டா? எல்லாமே உங்களால தான். சிவானி உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு சித்து கிட்ட சீப்பா நடந்து அசிங்கப்பட்டாங்கல்ல, அந்த அவமானத்தை அவங்களால தாங்க முடியல. அதனால இங்க இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு திரும்பவும் மும்பைக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. இன்னும் ரெண்டு நாள்ல இங்க இருந்து மொத்தமா கிளம்பிடுவாங்க. இதுல என்ன காமெடினா, சிவானி வயசுக்கே நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய அசிங்கம்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதனாலதான் எங்க முகத்துல முழிக்கவே வைக்கப்பட்டுக்கிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. ஆனா உங்களுக்கு இன்னும் நீங்க செஞ்சது தப்புன்னு புரியலல்ல? அதனாலதான் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மறுபடியும் சிவானிய தேடி இங்க வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் ஏன்தான் இப்படி இருக்கீங்களோ? கை உங்கிற வேலை எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் நடந்த விதத்துக்கு உங்களுக்கு கோவம் வேற வருதா? நான் மனுஷனா இருக்கும் போதே மரியாதையே எங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். என்ன சிது பொண்ண, நான் அப்புறமா பாத்துக்கிறேன்டா. அதனாலதான் நான் திரும்பவும் மும்பைக்கு போறதா முடிவு எடுத்துட்டேன். என்ன சிவானி, நீ உன்ன நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா நீ இந்த ஒரு பிளான் சொதப்பனதுக்கே இப்படி உடஞ்சு போயிட்ட. ஆசைப்பட்டவன அடையணும்னா
நீ இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். இதுக்கு மேல ரிஸ்க் எடுத்து என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சிட்டீங்களே. இல்ல சிவானி, இன்னும் எதுவுமே முடியல. கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. தென்றல் சித்துவோட கல்யாணத்தை நிறுத்த என்கிட்ட இன்னும் நிறைய பிளான் இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம், இது 92.7 பிக் எஃப்எம் லேட் நைட் ஷோ மாத்தியோசி லைஃப் ஈஸி. இது வரைக்கும் வந்த நம்ம காலர்ஸ் எல்லாருமே அவங்க காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கறத பத்தி ஷேர் பண்ணிருந்தாங்க. இப்ப அடுத்த காலர் லைன்ல வந்துட்டாங்க, இப்ப அவங்க காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, நான் அரக்கோணத்துல இருந்து அம்பிகா பேசுறேன். அரக்கோணம் அம்பிகா, ரொம்ப ரைமிங்கா இருக்கே. சொல்லுங்க அம்பிகா, உங்க காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் சொல்லுங்க. இல்ல, நீங்க இவ்ளோ லேட் நைட்ல ஷோ பண்ணிட்டு இருக்கீங்களே, சாப்பிட்டீங்களா இல்லையா? உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த ஷோ முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட போறேன். ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட போறேன். ஆனா நீங்க இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க. உங்க அம்மா உங்களை திட்ட மாட்டாங்களா? எங்க அம்மா எல்லாம் திட்ட மாட்டாங்க, ஏன்னா எங்க அம்மா எல்லாம் ரொம்ப நல்ல அம்மா. என்ன தம்பி சொல்றீங்க, பெத்த புள்ள சரியான டைமுக்கு சாப்பிடாதப்போ அவங்க அம்மா திட்டலன்னா அவங்க நல்ல அம்மாவே இல்ல, ரொம்ப கெட்ட அம்மா உங்க அம்மா. சரி, உங்க அம்மா தான் உங்களை கண்டுக்கல, உங்க வருங்கால பொண்டாட்டியாவது உங்களை கண்டுக்குவாங்களா? இல்ல அவங்களும் இப்படிதானா? இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு கேள்விப்பட்டேன். கல்யாணம் ஆக போற பையன் இப்படிதான் சரியான டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறதா? சீக்கிரமா போய் சாப்பிடுங்க தம்பி. வேலையெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். என்ன தம்பி, நான் சொல்றது புரியுதா? வீட்டுக்கு கிளம்புங்க. ரொம்ப நல்லாவே புரியுது. அம்மா, நீங்க யாரு பேசுறீங்க? அதான் நான் அப்பவே சொன்னேன், நான் அரக்கோண அம்பிகான்னு. இது அரக்கோண அம்பிகா குரல் மாதிரி தெரியலையே, அரசம்பட்டி சாரதா குரல் மாதிரி இருக்கு. அடப்பாவி, பெத்த அம்மாவோட குரலை கண்டுபிடிக்க உனக்கு எவ்வளவு நேரமா? அம்மா, அப்ப நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்களா? ப்ரோக்ராம் நேரத்துல எதுக்குமா கால் பண்றீங்க? டேய், நான் என்ன பண்றது? ஓ நம்பருக்கு கால் பண்ணா ஒன்னு போனை எடுக்கணும், அதான் எடுக்கலன்னு ப்ரோக்ராம் நம்பருக்கு கால் பண்ண. சீக்கிரம் ஷோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிடு. சரி, நான் வர்றேம்மா, நீங்க முதல்ல போனை கட் பண்ணுங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அது அம்மா திடீர்னு மயக்கம் போட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, நான் ரெண்டு தடவை அம்மாவுக்கு கால் பண்ண அவங்க போனை எடுக்கவே இல்ல, அதான் கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. வருத்தப்படாத சித்து, அத்தை தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு சாதாரண மயக்கமா தான் இருக்கும். திரும்பவும் மயக்கம் வந்தா சுகந்தி ஆண்டியே என்ன கால் பண்ண சொல்லிருக்கேன். அவங்க கிட்ட இருந்து கால் எதுவும் வரல. இதுல இருந்தே தெரியலையா அங்க அத்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு. நீ ரிலாக்ஸ்டா இரு. கல்பனா, நீ பீர் அடிப்பியா ஹாட் அடிப்பியா? முறைக்காம பதில் சொல்றி செல்லம், என்ன அடிப்ப? இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம கேக்குற? என்னது சம்பந்தம் இல்லாமயா? இதோ பாரு, இந்த சிவானி மேடம் இப்ப எதுக்கு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நினைக்கிற? எதுக்கு? அவங்க இங்க இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு மும்பைக்கு போக போறாங்கல்ல, அதுக்காக நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி கொடுக்க போறாங்க. அது சம்பந்தமா பேசுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த மீட்டிங்க. அப்படியா? ஆமாடி, என் செல்லம் நல்லா பாக்குறதுக்கு கோலா உருண்ட மாதிரியே இருக்கான். சரி சொல்லு, என்ன அடிப்ப? பியரா, பிராண்டியா, விஸ்கியா, ராம்மா, சின்ன ஓட்காவா? நான் அதெல்லாம் அடிக்க மாட்டேன். வேற என்னடி அடிப்ப? உன்னதான்டா அடிப்பா லூசு.
நான் எதுக்காக இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்? எதுக்காக? நீங்க மும்பைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போறதுனால எங்க எல்லாருக்கும் சென்ட் ஆஃப் பார்ட்டி குடுக்கறதுக்காக இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஆமா கரெக்ட். இல்ல இல்லையா? அப்புறம் உட்காருங்க, சொல்றேன். உட்கார்ந்தா சொல்றீங்களா? அப்ப சொல்லுங்க. நாம இன்னும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம எஃப்எம் இந்தியாவோட நம்பர் ஒன் எஃப்எம் மாத்த போறோம். அதுக்காக இந்த மாசம் நம்ம தமிழ்நாட்டோட எல்லா கிராமங்களுக்கும் நேரடியா போய் அங்க இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் லைவ் டெலிகாஸ்டா பண்ண போறோம். கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். இந்த சிவானி திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தா? வேற எதுக்கு? உங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. அவளுக்கு புதுசா ஏதாவது ஐடியா கிடைச்சிருக்கும், அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பா. மா, என்னமா சொல்றீங்க? ஆமா சித்து, அத்தை சொல்ற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா அந்த ஆண்டாளம்மா மறுபடியும் அந்த சிவானிய தேடி நம்ம ஆபீஸ்க்கே அன்னைக்கு வந்தாங்கல்ல. அன்னைக்கு அவங்க வரும்போது சிவானிய பாக்க முடியல, ஆனா அதுக்கப்புறம் அவங்க அவளை வீட்டுக்கு போய் பாத்துருக்கலாம்ல. பார்த்து என்னங்க ஆக போது? நம்ம கல்யாணத்தை நிறுத்துறது சம்பந்தமா புதுசா ஏதாவது ஐடியா கொடுத்து சிவானிய இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருன்னு சொல்லிருப்பாங்க. அதனால்தான் அவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. என்னங்க ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அந்த சிவானியால நம்ம கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன். இப்ப இப்படி ஒரு குழப்பம் வந்துருச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத சித்து, உன் பாட்டியும் இந்த சிவானியும் சேர்ந்து என்ன செஞ்சாலும் சரி, உங்க கல்யாணத்தை அவங்களால நிறுத்தவே முடியாது. குறிச்ச நாள்ல குறிச்ச மாதிரி உங்க கல்யாணம் நடந்தே தீரும். நான் நடத்தி காட்டுவேன். நீங்க இவ்வளவு கான்பிடண்டா இருக்கும் போது எங்களுக்கு என்ன அத்த கவலை? என்ன சிது சொல்ற? ஆமாங்க, சூப்பர் மச்சான். அப்ப சீக்கிரமே உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. டேய் சும்மா ரா, நீ என்ன நினைக்கிட்டு இருக்க? பாட்டு போறா ஆடு. இவங்க எல்லாரும் இவ்வளவு உறுதியா இருக்கும் போது ஆண்டாளம்மா எப்படிதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறாங்கன்னு தெரியலையே. என்ன சுகந்தி யோசிக்கிற? நான் உன்னோட மாமியார் ஆண்டாள் அம்மாவ மனசுக்குள்ளேயே நினைச்சு திட்டிட்டு இருந்தேன். அட என்ன ஆண்டி, நீங்க அதையே மனசுக்குள்ள திட்டுறீங்க? கொஞ்சம் வெளிய சத்தமா திட்டினா நாங்களும் கேட்டு சந்தோஷப்படுவோம்ல. நீங்க வேற தம்பி, அவங்கள நேர்ல கூப்பிட்டு வச்சு திட்டினா கூட அவங்கள திருந்தவே மாட்டாங்க. தென்றல், சித்து, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க கல்யாணம் சாரதா சொன்ன மாதிரி நல்லபடியா நடக்கும். அதுக்கு மேல இந்த ஆண்டாளம்மாவாலையும் சிவானினாலையும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அத நானும் சாரதாவும் பாத்துக்கிறோம். அப்படி சொல்லுங்க ஆண்டி. இந்த சுகந்தியை நம்ப முடியல. இவங்க கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அது என்ன நமக்கு தெரியாம போயிடும். இனி தென்றலுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. இனி எப்படி அவங்களை சமாளிக்கிறது? தென்றலுக்கு தான் சந்தேகம் வந்திருக்கு, சாரதா இன்னும் நம்மள நம்பதான் செய்யறா. சாரதாவை எப்படியாவது ஸ்ட்ராங்கா நம்ப வச்சுட்டான், அதுக்கப்புறம் தென்றல சமாளிச்சிடலாங்கிற யோசனையில இருந்தோம். சுகந்தி, டிஃபன் ரெடி. சுகந்தி வா சாப்பிடலாம். எனக்கு வேணாம் சாரதா, நீ போய் சாப்பிடு. ஏன் வேண்டான்னு சொல்ற? இல்ல, மனசு சரியில்லை சாரதா. என்னாச்சு சுகந்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன சாரதா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? உன் மாமியாரும் என்னோட ஊர் தான். அவங்க வர வழியில அவங்க கிட்ட பேச வந்ததால பேசிட்டு இருந்தேன். அதுவும் அவங்க வழிய வந்து பேசினாங்க, இல்லனா கூட நான் பேசிருக்க மாட்டேன். அத கூட புரிஞ்சுக்காம உன் வருங்கால மருமக என்னை எப்படி எல்லாம் விசாரிச்சா பாத்தியா?
எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாரதா. இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல தங்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சுகந்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க? இல்ல சாரதா, என்ன தப்பா எடுத்துக்காத. இந்த வேலை முடியற வரைக்கும் நான் வெளியே எங்காச்சும் ரூம் பார்த்து போயிடுறேன். சுகந்தி இந்த மாதிரி எல்லாம் பேசாத, அப்புறம் எனக்கு கோவம் வரும் சொல்லிட்டேன். தென்றல் சின்ன பொண்ணு, அது மட்டும் இல்லாம நீ என் மாமியாருக்கு தெரிஞ்சவன்றது தென்றலுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை என் மாமியாரால அவ கல்யாணத்துக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துகிட்டு இருக்கா. அதனாலதான் நீ என் மாமியார் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை பாத்துட்டு தென்றல் கொஞ்சம் குழப்பமாயிட்டா. அதான் அந்த குழப்பத்தை நீ சரி பண்ணிட்டல்ல, அப்புறம் என்ன? எதுக்கு தேவையில்லாதத யோசிச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஊருக்கு போனா போதும், புரியுதா? சாப்பிடவா, வா சுகந்தி. சரி சரிதா, நீ இவ்ளோ தூரம் சொல்ற, நான் வரேன். சரி, சீக்கிரம் வரணும், நான் போய் எடுத்து வைக்கிறேன்.